வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். வாரணாசி ஞானவாபி மசூதியில் அகழாய்வு நடத்த அனுமதி, அலகாபாத் உயர்நீதிமன்றம் உத்தரவு. போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவு தினம் அனுசரிப்பு, உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. போரூர் ஏரி உபரிநீர் அடையாறு ஆற்றில் கலக்கும் வகையில் கால்வாய் பணிகள், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு. ஆகஸ்ட் 5 திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். ஞானவாபி மசூதியில் அகழாய்வு நடத்த அனுமதி அளித்து அலகாபாத் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு அருகில் இஸ்லாமிய மத வழிபாட்டு தலமான ஞானவாபி மசூதி உள்ளது. இந்த மசூதியில் சிவலிங்கம் இருப்பதாக கூறப்பட்ட பகுதியை பாதுகாக்கப்பட்ட பகுதி என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. அதனால் அந்த பகுதியை தவிர்த்துவிட்டு மற்ற பகுதிகளில் இந்திய தொல்லியல் துறையினர் அகழாய்வு நடத்த உத்தரவிடப்பட்டது. இதனையடுத்து கடந்த 24 தொல்லியல் துறையினர் ஆய்வை தொடங்கினர். இதனை எதிர்த்து மசூதி நிர்வாகம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அகழாய்வுக்கு தடை விதித்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்தை அணுக கேட்டுக்கொண்டது. இதனைத் தொடர்ந்து இஸ்லாமிய அமைப்பு சார்பில் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் அகழாய்வுக்கு தடை விதிக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை முடிந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கிய அலகாபாத் உயர்நீதிமன்றம், கோவில் இருந்த இடத்தில் ஞானவாபி மசூதி கட்டப்பட்டதா என்பதை அறிய ஆய்வு செய்ய தொல்லியல் துறைக்கு அனுமதி அளித்து இஸ்லாமிய அமைப்பு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. தீரன் சின்னமலை நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 218th பிறந்த நாள் இன்று தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி சென்னை கிண்டி திருவிக தொழிற்பேட்டை வளாகத்தில் உள்ள அவரது சிலைக்கு தமிழக அரசு சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாலை அணிவித்து அங்கிருந்த உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சென்னை மேயர் உள்பட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது டுவிட்டர் பக்கத்தில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழ் மண்ணில் விடுதலை கனலை மூட்டிய ஓடாநிலை கோட்டையின் ஓங்குயர் தீரன் சின்னமலையின் நினைவு நாளில் அவரின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றி வணங்குவதாக தெரிவித்துள்ளார். சென்னை போரூர் ஏரியிலிருந்து உபரிநீர் நேரடியாக அடையாறு ஆற்றில் கலக்கும் வகையில் முடிக்கப்பட்ட பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். போரூர் ஏரியிலிருந்து உபரிநீர் செல்வதற்கு 2 இடங்களில் மதகுகள் அமைக்க 100 ரூபாயும், மதுரவாயல் தாம்பரம் பைபாஸ் சாலை இடையே 85 ரூபாயில் புஷ் அண்ட் த்ரோ கல்வெட்டுகள் அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசு நிதி ஒதுக்கீடு செய்தது. இந்த பணிகள் தற்போது முடியும் நிலையில் உள்ளன. மேலும் போரூர் ஏரியிலிருந்து அடையாறு ஆற்றில் நேரடியாக உபரிநீர் கலக்கும் வகையில் மதகு மற்றும் 3,300 தூரத்திற்கு கட் அண்ட் கவர் கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த பணிகளை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிகாரிகளுடன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். அப்போது நடைபெற்று வரும் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் போது அமைச்சர்கள் பொன்முடி, தாமோ அன்பரசன், கூடுதல் தலைமை செயலாளர் சந்தீப் சக்சேனா, முதன்மை தலைமை பொறியாளர் முத்தையா, தலைமை பொறியாளர் அசோகன், மேயர் பிரியா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். வரும் 5 திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று துரைமுருகன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வருகின்ற 5 காலை 10:30 மணியளவில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் என்று அறிவித்துள்ளார். மேலும் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி கேட்டுக் கொண்டார். இந்த கூட்டத்தில் கருணாநிதி 100 விழா குறித்தும், நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அது தொடர்பாகவும் விவாதிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. தேர்தலுக்கு நிர்வாகிகளை தயார்படுத்துவது, கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கலாம் என்பது பற்றியும் திமுக ஆலோசித்து வரும் நிலையில் 5 நடைபெறும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது.
ஆந்திராவில் ஜெகன்மோகன் தொண்டர்கள் மற்றும் சந்திரபாபு நாயுடு தொண்டர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு வருகையையொட்டி தெலுங்கு தேச கட்சி தொண்டர்கள் ஏராளமானோர் திரண்டிருந்தனர். அப்போது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் கட்சி கொடியை ஏந்தியபடி பூங்கொத்து வாங்க காரில் வந்ததாகவும் அவர்களை தெலுங்கு தேச கட்சியினர் தடுத்து நிறுத்தி தாக்க முயன்றதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து போலீசார் அங்கு விரைந்து சென்று அனைவரையும் விரட்டியடித்தனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் உதவியாளர் சங்கர் என்பவருக்கு சொந்தமான 5 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டுள்ளார். தற்போது நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் செந்தில் பாலாஜி அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் உதவியாளர் சங்கர் என்பவருக்கு சொந்தமான இடங்களில் இன்று காலை முதல் சோதனை நடைபெற்று வருகிறது. கரூரில் உள்ள சங்கரின் வீடு மற்றும் அலுவலகம், கரூர் செங்குந்தபுரம் பகுதியில் உள்ள நிதி நிறுவனம், சின்ன ஆண்டங்கோவில் பகுதியில் உள்ள கிரானைட் கடை, அம்பாள் நகரில் உள்ள வீடு என மொத்தம் 5 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் பகுதியில் திமுக ஒன்றிய செயலாளர் வீடு மற்றும் அலுவலகம், பண்ணை வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டதை தொடர்ந்து கரூரில் இந்த சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவிட கட்டுமான பணிகள் 90% நிறைவடைந்துள்ளதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் புதிதாக புனரமைக்கப்பட்டுள்ள கொடிக்கம்பத்தை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு ஆய்வு செய்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், வருகின்ற சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமை செயலகத்தில் கொடியேற்ற உள்ளதாகவும் அதற்காக கொடிக்கம்பத்தை புதுப்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் கருணாநிதி நினைவிட கட்டுமான பணிகள் 90% நிறைவடைந்துள்ளதாகவும் கூறினார். ஆகஸ்ட் 15 தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதியார் அவர்கள் இந்த கோத்தை கொட்டடத்திலே குடியேற்றுகின்ற நிகழ்ச்சி ஆகஸ்ட் 15 ஆண்டு ஒரு முறை நடைபெறுகிறது. இந்த கோட்டை கொத்தளத்திலே சுதந்திர கொடியை முதலமைச்சர் தான் ஏற்ற வேண்டும் என்ற உரிமையை பெற்றுத்தந்தவர் எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற என்னோட அன்பு தலைவர் அண்ணன் கலைஞர் அவர்கள்தான். அந்த கோட்டை கொத்தளத்திலே இங்கே அமைக்கப்பட்டிருக்கிற இந்த கொடிக்கம் என்பது 1687 1692 அந்த ஆண்டிலே ஆங்கிலேய அரசு நடைபெற்றிருந்த நேரத்தில் ஏல் என்கிற. சேலத்தில் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலைக்கு கொங்கு தமிழர் எழுச்சி பேரவை சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 218வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று தமிழகம் முழுவதும் அவருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பவளத்தானூர், அத்திக்கட்டானூர், போத்தனூர், தோப்பூர், செலவடை பகுதிகளில் தீரன் சின்னமலையின் வீர தியாகத்தை போற்றும் விதமாக அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் கொங்கு தமிழர் எழுச்சி பேரவை, தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவை அமைப்புகள் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தீரன் சின்னமலையின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். சேலம் ஏற்காட்டில் காட்டெருமையை கொன்று புதைத்தவர் கைது செய்யப்பட்டார். சேலம் மாவட்டம் ஏற்காடு அடுத்த காக்கம்பாடி கிராமத்தில் காபி விவசாயி ஒருவரின் நிலத்தில் காட்டெருமையை கொன்று புதைத்துள்ளதாக ஏற்காடு காவல் நிலைய ஆய்வாளருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் ஏற்காடு காவல் ஆய்வாளர் செந்தில்ராஜ், வட்டாட்சியர் தாமோதரன், வனசரகர் முருகன், கால்நடை மருத்துவர் சிவக்குமார் மற்றும் பணியாளர்கள் மலையன் என்பவரின் காபி தோட்டத்திற்கு சென்றனர். மலையனுக்கு 23 சென்ட் காபி தோட்டம் உள்ளது. இதில் காட்டெருமை புதைத்த இடத்தை தோண்டிய போது காட்டெருமையின் எலும்புகள், சதை பகுதிகள் கைப்பற்றப்பட்டன. காவல்துறையினரின் விசாரணையில் மலையன் காட்டெருமையை கொன்று புதைத்ததை ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து மலையன் கைது செய்யப்பட்டு சேலம் சிறையில் அடைக்கப்பட்டார். இச்சம்பவம் ஏற்காட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்தியூர் குருநாத சாமி கோயிலில் முதல் வன பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது.
ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள புதுப்பாளையம் பகுதியில் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ குருநாத சாமி கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு கோயில் மடப்பள்ளியில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் அருள்மிகு ஸ்ரீ குருநாதர் காமாட்சியம்மன் மற்றும் பெருமாள் ஆகிய உற்சவர்கள் பக்தர்கள் தோளில் சுமந்தவாறு 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வனத்தில் உள்ள குருநாத சாமி கோயிலுக்கு கொண்டு சென்றனர். முதல் வனப்பூஜை தேர் திருவிழாவில் அந்தியூர் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கிடாய் மற்றும் சேவல்களை பலியிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கரூரில் பார்வை கால்நடை கிளை நிலையத்தை சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முஷ்ட கிணத்துப்பட்டியில் உள்ள பார்வை கால்நடை மருத்துவ கிளை நிலைய துவக்க விழா நடைபெற்றது. இதில் கோட்டாட்சியர் ரூபினா, கரூர் மண்டல கிளை இயக்குநர் மருத்துவர் பாஸ்கர், கரூர் உதவி இயக்குநர் மருத்துவர் லில்லி, குளித்தலை உதவி இயக்குநர் முரளிதரன், விவசாயிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி தலைமை தாங்கி பார்வை கால்நடை கிளை நிலையத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து கால்நடை மருத்துவமனையில் அனைவரும் குத்துவிளக்கு ஏற்றி கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் நிகழ்வை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற விவசாயிகளுக்கு தாது உப்பு கலவை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். குடியாத்தம் அருகே கழிவுநீர் கால்வாயை சீரமைக்க கோரி கழிவுநீரை சாலையில் கொட்டி கிராம மக்கள் நூதன முறையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த ஆர் கொல்லப்பள்ளி பகுதியில் கால்வாய்களை தூர்வாரப்படாமல் கழிவுநீர் சாலைகளில் செல்வதால் சுகாதார சீர்கேடு, உடல் உபாதைகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். கழிவுநீர் கால்வாய்களை சீரமைக்க கோரியும் தூர்வார கோரியும் பலமுறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் குடியாத்தம் பலமநீரி சாலையில் கழிவுநீரை கொட்டி கிராம மக்கள் நூதன முறையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த குடியாத்தம் தாலுகா போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதனையடுத்து மறியலை கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இதனால் குடியாத்தம் பலமநேரி சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடியில் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஓபிஎஸ் அணி தெற்கு மாவட்ட செயலாளர் மீது 2 பிரிவுகளால் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் கடந்த செவ்வாய்க்கிழமை கொடநாடு கொலை வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக கொடியை பயன்படுத்தக்கூடாது என்று காவல்துறையினர் கொடியை அப்புறப்படுத்த முயன்றனர். அப்போது ஓபிஎஸ் அணி தெற்கு மாவட்ட செயலாளர் புவனேஸ்வரன் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தகராறு செய்தார். இதனையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் கங்கைநாத பாண்டியன் தென்பாகம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் தென்பாக காவல் நிலைய ஆய்வாளர் ராஜாராம் புவனேஸ்வரன் மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளார். காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஓபிஎஸ் தற்போது கொடநாடு விவகாரம் குறித்து பேசி வருகிறார் என முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் நடைபெறும் அதிமுக மாநாடு தொடர்பான திருச்சி மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் உடனான ஆலோசனைக் கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், செல்லூர் ராஜு, உதயகுமார், தங்கமணி, வேலுமணி, முனுசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மாநாட்டிற்கு அதிக அளவு மக்களை அழைத்து வர வேண்டும் என்பது குறித்து நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முனுசாமி, அதிமுகவில் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பதவிகளையும் பறிக்கப்பட்டுவிட்ட நிலையில் அந்த காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஓ பன்னீர்செல்வம் கொடநாடு வழக்கை கையில் எடுத்து எதிரிகளுடன் கூட்டணி சேர்ந்து பேசி வருகிறார் என்று கூறினார். மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதோடு கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் அவர்கள் தலைமை கழக நிர்வாகிகளை அழைத்து தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் மாநாட்டிற்குரிய பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு ஆணையிட்டார்கள். சேலத்தில் விலையில்லா மிதிவண்டிகளை மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் வழங்கினார்.
சேலம் நான்கு ரோட்டில் உள்ள அரசு உதவி பெறும் சிறுமலர் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன. கடந்த கல்வியாண்டில் மாவட்டம் முழுவதும் 21,979 மாணவ மாணவிகளுக்கு 10.58 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் பணி துவங்கியது. இந்நிலையில் முதற்கட்டமாக சிறுமலர் பள்ளியில் 730 மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை ஆட்சியர் கார்மேகம் வழங்கினார். இதில் மேயர் ராமச்சந்திரன், சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் மற்றும் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். செய்யாறு அருகே என்எல்சி நிர்வாகத்தை கண்டித்து கட்சி சார்பற்ற விவசாயிகள் நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு கீழ்புதுப்பாக்கம் சமுதாய கூடத்தில் விவசாயிகளின் மாதாந்திர குறைதீர்வு கூட்டம் சாராட்சியர் அனாமிகா தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்க வந்த தமிழக கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கத்தினர் கடந்த வாரம் என்எல்சிக்காக விளைந்த நெற்பயிர்களை சேதப்படுத்தியதை கண்டித்து மாடுகளைப் போல் தவழ்ந்து வந்து தவிடு பொட்டு புண்ணாக்கு கலந்த நீரை குடித்து நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பின்னர் மத்திய மாநில அரசுக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பினர். சிறைக்குள் வாடிய மகனை பாச போராட்டத்தால் மீட்ட அற்புதம்மாள் நெல்லையில் அரசியல் கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சந்தித்து நன்றி தெரிவித்தார். ராஜீவ் கொலை வழக்கில் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டு சிறையில் இருந்த பேரறிவாளன் சமீபத்தில் விடுதலை செய்யப்பட்டார். தனது மகனின் விடுதலைக்காக ஜாதி மதம் அரசியலை கடந்து குரல் கொடுத்த அனைத்து அமைப்புகள் மற்றும் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அற்புதம்மாள் தமிழ்நாடு முழுவதும் பயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நாம் தமிழர் கட்சி, மதிமுக உள்ளிட்ட அரசியல் அமைப்புகளின் நிர்வாகிகளை அற்புதம்மாள் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார். துன்பத்தில் துணை நின்ற அனைவருக்கும் நன்றி சொல்றதுக்காக வந்திருக்கேன். என் துன்பம் தீந்து இப்போ நான் மகிழ்ச்சியாக இருக்கேன். என்னோட பிரச்சனை அவங்க எல்லாருக்குமே தெரியும். 31 ஆண்டு கால போராட்டம், அதில் நான் எவ்வளோ வந்து எந்தெந்த ஊர் திரிஞ்சிருப்பேன் மரண தண்டனை ஒழிப்புக்காகவும் இவங்க விடுதலைக்காகவும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். உலகிலேயே யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய மகிழ்ச்சி எனக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா முகம் தெரியாத எந்த ஊருக்கு போனாலும் ஒரு 10 பேர் அம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையில எனக்கு ஆதரவு இருக்கிறது, மகிழ்ச்சியா இருக்கு. திருவாரூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதிய நிர்வாகிகள் முக்கிய தலைவர்கள் சிலைகளுக்கு பெருந்திரளானோர் பேரணியாக சென்று மாலையணிவித்து மரியாதை செலுத்தினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவாரூர் மாவட்ட நிர்வாகிகள் 3 மாவட்ட செயலாளர்களாக புதிதாக அறிவிக்கப்பட்டனர். இதன் தொடர்ச்சியாக திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு திருவாரூர் மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தலைமையில் டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் பேரணியாக சென்று பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தந்தை பெரியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து திருவாரூர் கடைவீதி வழியாக சென்று திமுக நகர அலுவலகம் அருகில் உள்ள பேரறிஞர் அண்ணா மற்றும் கர்மவீரர் காமராஜர் திருவுருவ சிலைகளுக்கு பெருந்திரளாக சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் மண்டல செயலாளர் அறிவழகன், மண்டல துணை செயலாளர் ரமணி, தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். அந்தமானில் 4.3 என்ற ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இன்று அதிகாலை மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதிகாலை 4:17 ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 4.3 பதிவானது. இந்த நிலநடுக்கத்தால் அங்குள்ள கட்டிடங்கள் லேசாக குலுங்கின. இதனால் அதிகாலையில் அப்பகுதி மக்கள் வீட்டை விட்டு வெளியேறினர். இந்த நிலநடுக்கத்தால் சேதம் எதுவும் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் 43,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று 1 கிராம் ஆபரண தங்கம் 15 ரூபாய் குறைந்து 5,495 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் 120 ரூபாய் குறைந்து 43,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 47,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் 1 கிராம் வெள்ளி 75 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 75,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் தொடங்கியது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 530 புள்ளிகள் குறைந்து 65,252 புள்ளிகளில் வணிகமாகிறது.
தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 154 புள்ளிகள் குறைந்து 19,373 புள்ளிகளில் வணிகமாகி வருகிறது. மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். வாரணாசி ஞானவாபி மசூதியில் அகழாய்வு நடத்த அனுமதி, அலகாபாத் உயர்நீதிமன்றம் உத்தரவு. போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவு தினம் அனுசரிப்பு, உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. போரூர் ஏரி உபரிநீர் அடையாறு ஆற்றில் கலக்கும் வகையில் கால்வாய் பணிகள், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு. ஆகஸ்ட் 5ஆம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.